இப்போ வெந்தயக்கீரை வச்சு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை, வீட்டிலே பறித்தது. இது எப்படி போடுறாங்கிற வீடியோவும் நான் வேணால் அப்புறமேல அப்லோட் பண்ணுறேன், வீட்டிலே வெந்தயக்கீரை வளர்ப்பது எப்படின்னு. இப்போ இந்த வெந்தயக்கீரை கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால நான் அப்படியே முழுசாக போடலான்ருக்கேன். இந்த வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு மேலே உள்ள கீரையும் தண்டியும் சேர்த்து தான் போட போகிறேன். இது வந்து பிஞ்சு கீரையாக இருக்கிறதுனால வெந்துடும் நல்லா ஈஸியாக. வெந்தயக்கீரை வந்து முடிக்கு ரொம்ப நல்லது, வெந்தயம் நம்ம வந்து முடிக்கு நல்லதுங்கிற மாதிரி அந்த கீரையும் அவ்வளோ நல்லது. இதை நம்ம எப்படி வீட்டிலே வளர்க்குறதுங்கிறது பண்ணோன்னா நம்ம ஈஸியாக அப்பப்போ வேணுங்கும் போது வெந்தயக்கீரை சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், அது நமக்கு உடம்புக்கும் நல்லது. இப்போ இந்த இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், இல்லை 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதோட சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, இப்போ சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகமும் நல்லா பொரியணும், கருகு விட்டுறக்கூடாது. சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க 1/2 வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு 1 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த கருவேப்பிலெல்லாம் பொரிஞ்சோடனே நம்ம 1 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் தான், நீங்கள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து வெந்தயக்கீரையை நல்லா கழுவியும் எடுத்து வச்சுருக்கேன், மண் இல்லாமல் நல்லா கழுவிக்கணும். இந்த கீரை அப்படியே அதில் போட்டு வதக்கலாம். வதக்கினா பார்த்தீங்கன்னா சத்த நேரத்தில் கீரை வெந்து அப்படியே சுருங்கி வந்துடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்படியே கீரை நம்ம போட்ட அளவோடு அப்படியே கொஞ்சமாகிடும், அப்படியே சுருங்கி போயிடலாம். இப்போ வந்து பாசிப்பருப்பு, இதை வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா வெந்து கொலைய வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த வெந்த பாசிப்பருப்பை அதில் போட்டு இந்த கீரையும் பாசிப்பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த இதில் மிக்ஸ் பண்ண பிறகு இந்த அதே பாசிப்பருப்பு செக்கப்லே தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம், அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த தண்ணியை ஒன்று கொஞ்சம் இருக்கா அதையும் ஊற்றிக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் வைக்க போகிறேன். இது கொஞ்சம் திக்காக வச்சிங்கன்னா நீங்கள் ரசம் அதைமாரி சாதத்தோடு சைடில் தொட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் இலக்கமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சாதத்தில் பரட்டி நெய் ஊற்றி சாப்பிட்லாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த வெந்தயக்கீரை கூட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் பண்ண சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.